நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட 32 மாடி இரட்டை கோபுரங்கள் இன்று வெடிவைத்து தகர்த்தப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் 9 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்றது. அதன் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். நொய்டாவில் செக்டார் 93A2 பகுதியில் சூப்பர் டெக் நிறுவனத்தால் அபெக்ஸ் மற்றும் ஜயான் என்ற இரட்டை அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டன. இதில் அபெக்ஸில் 32 மாடிகளும் ஜயானில் 29 மாடிகளும் உள்ளன. இந்த இரு கட்டடங்களும் சுமார் 100 மீட்டர் உயரம் கொண்டவை. இவை குதுப் மினாரை விட அதிகமாக உயரம் கொண்டவை. பிரம்மாண்டமான இந்த கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டதால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு 9 ஆண்டுகள் நடைபெற்றது. இவ்வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து பார்க்கலாம். கடந்த 2004 நொய்டாவின் செக்டார் 93A பகுதியில் சூப்பர் டெக் எபரால்ட் கோர்ட் ஹவுசிங் சொசைட்டி என்ற பெயரில் பிரம்மாண்ட கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. 2005 இக்கட்டடத்திற்கு நொய்டா நிர்வாகம் அனுமதி அளித்தது. தொடக்கத்தில் வணிக வளாகம் மற்றும் தோட்டத்துடன் 9 மாடிகள் கட்ட மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் 2006 ஜூன் மாதம் சூப்பர் டெக் நிறுவனத்திற்கு கூடுதலாக 6,556 சதுர கிலோமீட்டர் நிலம் குத்தகைக்கு விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு டிசம்பர் மாதம் கட்டடங்களின் திட்டம் 11 மாடிகளுடன் 689 குடியிருப்புகளை கொண்டதாக மாற்றப்பட்டது. 2009 24 மாடிகளை கொண்ட கட்டடங்களாக கட்ட இந்த திட்டம் மீண்டும் மாற்றப்பட்டது. 2012 மீண்டும் இத்திட்டம் திருத்தப்பட்டு 40 மாடிகளை கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து குடியிருப்போர் நலசங்கத்தினர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கட்டடங்கள் விதிகளை மீறி கட்டப்பட்டதை உறுதி செய்ததோடு அதனை இடிக்க உத்தரவிட்டது. மேலும் அங்கு வீடு வாங்கியோருக்கு 14% வட்டியுடன் பணத்தை திருப்பித் தர உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து நொய்டா நிர்வாகமும் சூப்பர் டெக் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. 2021 ஆகஸ்ட் 31 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. கட்டடத்தை இடிக்கும் பணி பல முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 28 கட்டடத்தை இடிக்க வேண்டும் என காலக்கெடு விதிக்கப்பட்டது. ஏறத்தாழ 1 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் கட்டடங்களை இடிப்பதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றன. குடியிருப்பில் இருந்த சுமார் 7,000 பேரும் முன்னரே வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். அருகில் இருந்த குடியிருப்புகளில் காலையிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கட்டடத்தை இடிக்க 3,700 கிலோ வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. சுமார் 20,000 இடங்களில் துளையிடப்பட்டு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டன. மேலும் கட்டடம் இடியும் போது சிதறும் காங்கிரீட் துகள்கள் பக்கத்தில் உள்ள குடியிருப்புகளை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக 225 டன்கள் கம்பி வலையும் 110 கிலோமீட்டர் நீளத்துணியும் பல அடுக்குகளாக சுற்றப்பட்டுள்ளன. மொத்த கட்டடமும் 9 வினாடிகளில் இடிந்தாலும் அதனால் எழுந்த புகை மூட்டம் சுமார் 15 நிமிடங்கள் நீடித்தது. கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இடிக்க மட்டும் சுமார் 20 கோடி ரூபாய் செலவானதாக தகவல் வெளியாகியுள்ளது.